அருமையா பேசுறாருங்க. அவர் சொன்னார் பாருங்க, சிறுபான்மையினர் வந்து 25% ஓட்டு வாங்கி மீதி 20% பிடிச்சவங்க ஆட்சி, அதை தாங்க இப்ப இங்க செஞ்சிருக்காங்க. ஆமா, அவங்க அவங்களுக்கு ஓட்டு போட தெரியுது, எங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம ஆளுங்களுக்கு. ஏங்க இவங்களுக்கு என்னங்க படிக்கலையா, அறிவு இல்லைங்களா? எல்லாம் முட்டாள்தனமா, அதாவது அவனுடைய போய் போய் பிரச்சாரம், அதான் பூரா டிவியும் கைப்பற்றிட்டானுங்க, பூரா ஊடகங்களையும் கைப்பற்றிட்டாங்க. சரி, ஏதோ உங்களை மாதிரி நாட்டுக்காக உழைக்கிற ரெண்டு ஒருத்தர் இருக்கவங்க தான் இந்த பிஜேபி நியூஸ் ஆகுது கிடைக்குது. இனிமேல எந்த எதிர்கட்சி இங்க செயல்பட முடியாதுங்க. இவங்க எல்லாம் வந்து அவங்க எடப்பாடி ஜெயலலிதாச்சு கூட பரவாயில்ல, அவங்க கூட எதிர்கட்சி எல்லாம் செயல்பட விட்டாங்க. இவங்க எல்லாம் எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்கிடுவாங்க. சரி, அது மாதிரிங்க என்னங்க அந்த அம்மா நரபலி பண்ணிட்டு இருக்குது. மேற்கு வங்காளத்துல பிரதமர் ஒண்ணுமே தெரியாத ஊமத்தர மாதிரி இருந்துட்டு இருக்காரு, என்னங்க நியாயம்? அதான் எனக்கு தெரியல, நீங்க சொன்ன மாதிரி என்னங்க. ஏங்க அவர் சொன்னது கரெக்டுங்க, 24 இவங்க வர முடியாதுங்க, இவங்க பிஜேபி வராதுங்க. நான் இப்பயே சொல்றேன். யார் பிஜேபி தொண்டர் சொல்லியிருக்காரா? இல்லைங்க, ஆமாங்க, ஒருத்தர் சொன்னார் உங்ககிட்ட 110 தொகுதி பிடிச்சிருவாங்க, மற்றதெல்லாம் அவங்க இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. சரி, ரெண்டாவதுங்க ஒரே சட்டத்தை கொண்டாந்து ஒருத்தனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும், அந்த சிவில் சட்டத்தை அமுல்படுத்தணுங்க. சரி, அதை கொண்டாந்து தாங்க அவங்க மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்க முடியுங்க. ரெண்டாவது சைனா மாதிரியே கொண்டாடுங்க, ரெண்டு குழந்தைங்க மேல யாரும் பெத்து கூடாதுன்னு சட்டத்தை திருத்தணும். அப்பதான் இந்த மத பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முடியுங்க. இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? இல்லை பண்ண முடியாது. இது காங்கிரஸ் ஊனி வச்ச நச்சு வேற இன்னைக்கு முளைச்சிருச்சுங்க. சரி, முளைச்சு இன்னைக்கு ஆலமரம் ஆயிடுச்சுங்க. இது சட்டமேதை அம்பேத்கர் வந்து ஒரு அருமையான மனுஷங்க. அவர் அரசியல் சட்டத்தை வடிவமைச்சுட்டே சொன்னாருங்க. சரி, அதாவது பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்க்கு ஒரு நாட்டை கொடுத்துட்டோம், அவங்க எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, இங்க இருக்கிற முஸ்லீம்களை பூரா அங்க அனுப்பிச்சிருவோம், அங்க இருக்கிற இந்துக்களை பூரா இங்க இந்தியாவுக்கு கொண்டாந்துருவோம் அப்படின்னு எவ்வளவு சொன்னாருங்க. சரி, இதுக்கு வந்து ரெண்டு பேர் குறுக்க நின்னாங்க, மாபெரும் தலைவர் வந்து ஜனங்களால தவறா நினைச்சுக்க நினைக்கப்பட்ட மகாத்மா காந்தி, நேரு வந்து குறுக்க நின்னாங்க. சரி, இது வந்து சமய சார்பட்ட அரசுன்னு இவங்க வழக்கமான இந்த பல்லவியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, சமய சார்பட்ட அரசு எப்படி ஒரே நாடு ரெண்டா பிரிஞ்சு ஒன்னு சமய சார்பட்டு இருக்கும் ஒன்னு சமயத்தோட இருக்கும், இது எந்த இதுல நியாயம்? அதுதான் எனக்கும் தெரியல. அவங்க பண்ணன பழிக்கு தாங்க, அதனால அவங்க செஞ்ச தண்டனை, அவங்க செஞ்ச குற்றத்துக்கான தண்டனை இப்ப நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. நீங்க சொன்ன மாதிரி மோடிஜி வந்து இவ்வளவு மௌனமா இருக்காருன்னு அங்க சொன்ன மாதிரி நரபலி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எத்தனை நரபலிங்க ஏங்க, அந்த அம்மா பாருங்க, அவர் சொன்னது கரெக்ட் தாங்க. அவர் வந்து யாருமே பிஜேபி பூத்துல போய் உட்கார மாட்டா சார். யார் உட்காருவா இப்படி? அப்புறம் தொண்டர்கள் அடுத்த எம்பி எலெக்ஷனுக்கு பிஜேபி முகவர் யாரும் போய் உட்கார மாட்டாங்கன்னு. சரிதான், அது சரிதாங்க. உட்கார்ந்தாங்க அந்த அம்மா அவங்கள பழி எடுக்கணும், கொலை செய்யுது, என்ன பண்ண முடியும்? உயிருக்கு போயிருந்து போக மாட்டாங்க. நடந்திருக்கு இத வந்து இங்க ஊடகங்களும் சரி, இப்ப இங்க எல்லாம் குரல் கொடுக்கிற போராளிகள் ஒருத்தரும் பொங்கவே இல்லையே, எல்லாம் அவங்க வாட்டுக்கு இருக்காங்களா? இதெல்லாம் என்னது? என்ன சும்மானா ஊன்னு கூடிடுவாங்க, கத்துவாங்க, கதறுவாங்க, ஊம்பாங்க, ஒன்னையும் காணுமே சார். பிஜேபிக்கு எதிரான கட்சிகளுடைய ஒரே நோக்கங்க, இந்தியா வந்து இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறது அவங்க விரும்பலிங்க. சரி, இந்து மதத்தையும் விரும்பல, இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதையும் விரும்பல. சரி, இவங்களை சிறுபான்மையாக்கி வந்து அடுத்த மதத்துக்காரங்களை வந்து பெரும்பான்மையாக்கவும் தான் இவங்க பாடுபடுறாங்க. ஓ ஓ, தன்னுடைய பதவி சுகத்துக்காக அவங்க எதையும் செய்ய தயாராயிட்டாங்க. கண்டிப்பா, ஏன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட ஓட்டுங்கிற ஆயுதம் ஒற்றுமையா இருக்குதுங்க. நானும் எலெக்ஷன் டைம்ல மாற்று மதத்துக்காரங்கிட்ட 100 பேர்த்துட்டு பேசி பார்த்தேங்க. சரி, 100 பேருமே வந்து அதிமுக எதிராக தான் பேசணும். அவன் ஒரே வரி சொன்னாங்க, அதிமுக நாங்க எதுக்கல, பிஜேபி தான் எதுக்குறோம்.
அவங்கள ஏன் இவங்க கூட்டு சேர்த்துனாங்க, அதனால இவங்களுக்கு எங்களுக்கு எதிரி தான், நான் அதிமுகக்காரர் தான், நான் அதிமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னா. சரி, அது பெரும்பான்மை ஓட்டுங்க இன்னைக்கு வந்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 7, 8, 15% வந்துருச்சுங்க. ரெண்டாவது, நிறைய பேர் இந்துக்களே இருந்துகிட்டே பிற மதத்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறா நம்ம இந்துக்களே. ஆமா, காரணம் அவங்க வந்து என்ன ஆகுறான், அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு ஞானஸ்தானம் பண்றப்ப ஏதோ ஒரு தண்ணியை கொடுக்குறாங்க. சரி, அதை குடிச்ச உடனே அவங்களுடைய மனசு எல்லாமே மாறிடுது. சரி, இதை வசியமா இருக்கும் ஒரு அது என்னன்னு தெரியலீங்க. அதை எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் மாறிட்டு, சரி மாறுறாங்க, என்னையும் வந்து அதுல சேர்ந்துக்க சேர்ந்து என்ன வந்து தினைக்கும் தொந்தரவு பண்றாப்பிடிங்க. ஐயய்ய, நான் வந்து உன்னுடைய உறவே வேணாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம். சரி, இனிமேல் யார்கிட்ட இந்த மதம் மாற்றம் இதெல்லாம் வந்து பேசாத, எனக்கு சுய அறிவு இருக்கு, நான் வந்து எந்த கடவுள், நான் பிறந்தப்ப எந்த கடவுளோ அவங்கள நான் கும்பிட்டா போதும். எனக்கு கடவுள் வந்து எங்களுக்கு முருகன் குலதெய்வம். சரி, நீங்க கேட்டீங்கல்ல எம்ஜிஆர் ரசிகரான்னு. ஆமா, அடுத்த கடவுள் அவரு. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு ஒன்றும் வேணாங்க, அவருடைய நாடோடி மன்னம் படத்தை 1 ரூபாய் மட்டும் பாருங்க. சரி, உங்களுக்கு எல்லா நான் சொல்ற எல்லா கேள்விக்கும் அதுல விடை இருக்கு. அவர் எப்படி ஆட்சி நடத்த போறாரு அதுலயே எல்லாமே சொல்லியிருக்காரு. சரி, அது மாதிரிங்க, அந்த மாதிரி நல்ல மனுஷன் கட்சி தோத்து போச்சுன்னு தான் கவலைப்படுறோம். எடப்பாடியோ ஓபிஎஸோ முதல்வராவலும் நாங்கள் அவ்வளவா வருத்தப்படல. சரி, அது ஜனநாயகத்துல மாறி வருது. ம், அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு 2 லட்சம் ஓட்டுல தாங்க தோத்துரு 30 தொகுதியில். அதாவது இவங்க என்னங்க பெரிய வித்தியாசம் ஆகிருக்காங்க, டோட்டலா 12 லட்சம் ஓட்டு தான் திமுக அதிகம் வாங்கியிருக்கு. சரி, ஒரு 30 தொகுதி வெறும் 2 லட்சம் ஓட்டுல போயிடுச்சு. அந்த 30 தொகுதி இவங்க ஜெயிச்சிருந்தாங்களா அவங்க ஆட்சி வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருக்காது கண்டிப்பா. அதுல வந்து எல்லாம் இந்த சிறுபான்மையினர் ஒரே பக்கமே சாஞ்சு, அதுவும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறதுலயே ரொம்ப இதுங்க. அதாவது பார்த்தா அப்படியே என்னமோ இது 2 சீட்டாவது வந்துட்டாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். அந்த காந்தி பாங்க உண்மையுமே காந்தி அவரு தாங்க. எம்ஆர் காந்தி தாங்க உண்மையான காந்தி. சரி, ஒரு 75 வயசுல ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காருன்னா கண்டிப்பா காலில் செருப்பு கூட மாட்டாருங்களா அவரு. என்னங்க அவ்வளவு எளிமையான அவருங்களா அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், நீங்க அங்க பக்கமா இருக்கீங்க, அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலீங்களா? இல்ல, சந்திப்போம் ஜி, சந்திப்போம். இல்ல, அவரு ரொம்ப எளிமையான, அந்த அந்த மாவட்டத்துல அவருக்கு வந்து ரொம்ப பேரு எல்லாம் சொல்றாங்கல்ல சார். நீங்க அதாவது பிஜேபி தலைவர் உங்களுக்கு யாராவது சந்திக்கிற மாதிரி இருந்தா இந்த கருத்தை சொல்லிவிடுங்க. அதாவது நம்ம கட்சி உறுப்பினர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லைங்க. நம்ம கட்சி எப்படிங்க நாம வளர்த்த முடியும் அதாவது அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, ஏன்னா இவங்க எல்லாம் அந்த கட்சி அதுன்னு மோடிஜியை பத்தி பொய் பிரச்சாரம் தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லைங்க. சரி, இந்த 6000 ரூபாய் மோடி கொடுக்கறாருங்கிறது எல்லாருமே மறந்துட்டாங்க. எல்லாம் மறந்துடுவாங்க. நீங்க அதாவது இங்க என்னமோ பண்றாங்க அது மட்டும் தெரியுது. ஏதாவது புகை எதுவும் போடுறாங்களா, ஏதாவது மந்திரவாதிகளை வச்சு எதுவும் மயங்குறாங்களான்னு தெரியல. மக்கள் மனநிலை அப்படியே மயங்குது பாருங்க, சொல்றதெல்லாம் நம்புறாங்களா சார்? பூரா ஊடகமும் கைப்பற்றியாச்சுங்க. அததான் கேக்குறேங்க, ஊடகங்கள் ஊடகம் ஒரு ஒரு லோட்டஸ் டிவிங்க தாமரை டிவின்னு போட்டுட்டு திமுக நியூஸ் சொல்றான். சரி, லோட்டஸ் அவன் வந்து கோயில்லாம் ஒளிபரப்பிட்டு அவங்க செய்தி அதிகம் ஒளிபரப்பு. நான் மீண்டும் கூப்பிடுறேன், நன்றி. சரிங்களா, இல்ல நிறைய விஷயங்கள், அதாவது வேர்ல்டு விஷயம் நிறைய எனக்கு தெரியும். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து வெற்றி பெறது காரணம் யாருன்னா, நீங்க நினைக்கலாம் எல்லாம் இவங்க வேலை செய்யறாங்க பிஜேபி காரங்க ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில அங்க வந்து வெள்ளிமலை ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 நூற்றாண்டு காலம் வந்து அங்க வந்து இந்துக்களை கால்நடையா, அங்குள்ள சாமியார்கள் 2 பேர் உண்டு. அவங்க வந்து கால்நடையா நடந்து போய் ஒவ்வொரு ஊர்லயும் கிராம மக்களை சந்திச்சு அங்க போய் அங்க உள்ள கோயில்களில் உள்ள நிர்வாகிகளை சந்திச்சு அந்த கோயில்களில் சமய வகுப்பு நடத்தி இந்து மதத்தை பத்தி விழிப்புணர்வு பண்ணி பண்ணி அவங்க கால்நடையா நடந்து உருவாக்குன இந்து ஒற்றுமை தான் அங்க இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு அறுவடை. இல்லைன்னு வைங்க 10, 150 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கிடுங்க. நீங்க நினைக்கலாம் கன்னியாகுமரி மாவட்டத்துல பொன்னார் வந்து மந்திரி ஆகிறாரு எல்லாம் அங்க ஓட்டு சதவீதம் அதிகமாக நீங்க நினைக்கலாம். அதுக்கு வந்து காரணம் 100க்கு 150% காரணம் வெள்ளிமலை சுவாமிஜி. கேளுங்க, கன்னியாகுமரி மாவட்டத்துல பச்சை குழந்தை கூட சொல்லும் எதுக்கு ஏன் பிஜேபி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அங்க வந்து இந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சு இன்ன வரைக்கும் தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? வெளியே தெரியாது. அவங்க செய்யற சேவை தான் கன்னியாகுமரி மாவட்டத்தின் வெற்றி. இல்லைன்னு வைங்க 2000 ஓட்டு வாங்குற பெரிய விஷயம், 2000 ஓட்டு வாங்க முடியுமான்னு கேளுங்க. ஒருத்தர் யாரும் வாங்க முடியாது.
அதனால தியாகம் செஞ்சது வந்து, தியாகம் செஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த சுவாமிஜி. ஒருத்தர் வந்து காலமாயிட்டாரு, இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்போ. சரிங்க, நான் அப்புறம் நான் முடிஞ்சா நான் அப்புறம் வந்து பார்க்க பிரியப்படுறேன் சார். வெள்ளிமலை சாமியில் எந்த ஊர் சார்? வெள்ளிமலை முருகன் கோயில் கேளுங்க. வெள்ளிமலைன்னு சொன்னாலே கன்னியாகுமரி தெரியும், முருகன் கோயில் இருக்கு, அது ஒட்டுனாப்புல ஒரு ஆசிரமம் இருக்குது. இது கன்னியாகுமரி வந்தா அங்க வந்துடலாங்களா? ஆமா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அங்க, அவங்க தான். அது கட்டாது சார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாமியை தெரியாத ஆளே இருக்காது. ரெண்டாவது வெள்ளிமலை முருகன் கோயில், வெள்ளிமலை முருகன் சுவாமிஜி. ரெண்டாவது என்னன்னா, அவங்க வந்து ஒரு வருஷ வருஷம் சமயவகுப்பு விழா ஒன்று நடத்துவாங்க, அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் இந்துக்கள் கலந்துக்குவாங்க ஒரே நாள்ல. அதாங்க இந்த மண்டைக்காடு பகவதி அம்மா நாளைய அந்த, அது இல்லைங்க, அது கோயிலுக்கு போற கூட்டம், அது பக்த கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்க ஓட்டு நம்ப கூட, இவங்க தனிப்பட்ட முறையில ஒரு சமயவகுப்பு வந்து ஒரு வெள்ளி விழா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எடுத்தாங்கன்னா, குறைஞ்சது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளோ அவ்வளோ பெண்கள் வருவாங்க. பெண்கள், இளம் பெண்கள், பிள்ளைங்க எல்லாம் இந்து உணர்வில் அவ்வளோ பேரும் வருவாங்க. அதான் சார், அது அவங்க அவங்க ஏற்படுத்தியது தான் இந்த ஓட்டு வங்கி. இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சீட்டு நமக்கு வந்திருக்குன்னா அதற்கு காரணம் வெள்ளிமலை சுவாமிஜி. அவங்க காலத்தொட்டு கும்பிடுங்க, அதுதான் அவங்களுக்கு எல்லாம் இந்து கும்பிடணும். அவங்க வந்துருக்குதுங்க, பிஜேபி ஒன்று, ஏடிஎம்கே நாக, இவர் கன்னியாகுமரி ஒன்று. ஆமா, அது சரி, அது கூட அவங்க அதிமுக ஓட்டுனு விடுங்களா. ஆனா அங்கேயும் பிஜேபி ஓட்டு தான் முக்கால்வாசி உளுந்து அவர் ஜெயிச்சது. ஏன்னா இவங்க வெளியே உண்மைதாங்க, இல்ல இல்ல அங்க வலுவு வந்து பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு தாங்க. ஆமா, அதனால நிறைய பேர் நினைக்கலாம் இன்னைக்கு ஏன்னா பிஜேபி தான் ஓட்டை உருவாக்குச்சுன்னு கிடையவே கிடையாது. இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தது, அவங்க தொண்டு பாராட்டுக்குரியது, அவங்க தொண்டு தாங்க. என்ன நீங்க கேளுங்க, நீங்க அந்த மாவட்டத்துல போய் கேளுங்க, உங்க மாவட்டத்தில் எப்படி இந்து விழிப்புணர்வு வந்துன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. இன்னைக்கு பிஜேபி எதனால ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க, அதையும் சொல்லுவாங்க. இல்லைன்னு அங்க ஒண்ணும் கிடையாதுங்க, அதனால பிஜேபி வேலை செய்யல. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேங்கன்னா, இப்ப நம்ம இந்து மடாதிபதிகள் நிறைய இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாம் வெளிப்படையா மீட்டிங் போட்டு ஒவ்வொரு ஊர்லயும் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணுங்க, ஒவ்வொரு கோயில் கோயிலா போட்டு செய்வாங்க. நீங்க அவங்க வெளிப்படையா வந்தாங்கன்னா உடனே அவங்க மேல ஏதாவது ஒரு களங்கத்தை கற்பிச்சு ஏதாவது அண்ணா அண்ணா ஈசா என்ன பாடுபடுறீங்க, நீ ஈசாவை என்ன பாடுபடுத்துறாங்களோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தரையா படுத்துவாங்க. நீ அதுக்கு இப்படி எவ்வளவு நேரம் அவங்க தாக்கு பிடிப்பாங்க. அவங்க வந்து சன்னியாசிகளை பொறுத்தவரையில அவங்க சிவனேன்னு ஒதுங்கி இருக்க கூட்டம், தியானத்துல இருக்கக்கூடியவங்க இவங்களை பத்தி இந்த இந்த வாழ்க்கைக்கு வரமாட்டாங்க, ஒரு வழி இல்லாம வராங்க. இந்த தர்மம் அழியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க செயல்பட்டு இருக்காங்க. விளங்குதா? நமச்சிவாய, நன்றி. நான் மீண்டும் கூப்பிடுறேன் ஐயா. நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி சார்.